என் அன்பு குழந்தையே, உன் மனதில் ஏற்படும் எல்லாவற்றிற்கும், எல்லா எண்ணங்களுக்கும் நானே பொறுப்பு. நீ தவறு செய்கிறாய், பின் செய்த தவறை நினைத்து வருந்துகிறாய், அதை திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய். அது சாத்தியமா? அது நடக்குமா? நிச்சயம் அது அப்படியே நடக்கும். ஏனென்றால் உன்னை நல்வழிப்படுத்தவே நான் ஜென்ம ஜென்மமாய் உன் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். எனவே அதை நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன். அதனால் நீ கவலைப்படாதே. நான் இருக்கையில் எதற்காக பயப்படுகிறாய்? உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன், நல்வழியில் நடத்துவேன். ஒருவர் அனுபவிக்கும் துன்பம் என்பது வானில் பறக்கும் ஒரு காற்றாடியை போன்றதுதான். காற்றடிக்கும் திசையில்தான் அது பறக்கும். திசையை திருப்ப பார்த்தால் அது முடியாது. அதுபோலவே உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் இன்பமும் வானில் காற்றாடி போல் அதன் வழியிலே பறந்த வண்ணம்தான் இருக்கும். உன் வாழ்வில் எப்போதும் இருந்த வண்ணம்தான் இருக்கும். துன்பமும் இன்பமும் எப்போதும் ஒரே அளவுதான். ஆனால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றால் ஆனந்தமாய் ரசிக்கிறாய், துன்பம் என்றால் ஓடி ஒளிந்து கொள்கிறாய். அதனால்தான் அது உன்னை துரத்துகிறது, நீ துவண்டு போகிறாய். இன்பம் துன்பம் இரண்டையும் ஒரே அளவில் நீ நினைக்கவும் அதை எதிர்கொள்ளவும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை பசும் சோலையாக மாறிவிடும். உன் வாழ்விலும் நல்ல மாறுதல்கள் வந்துவிடும். நீ தேடிய வசந்த காலம் உன்னை வந்து சேர்ந்துவிடும். எனவே நான் உன் சாயப்பாய் இருக்கிறேன், தைரியமாக இரு. ஆகவே பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.